உணவில் ரெண்டு பொருள் தினசரி இருக்கணும் ஒன்று வெங்காயம் ஒன்று வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பத்து வெங்காயமாவது பச்சையாக சாப்பிடணும் வெங்காயத்தை வேக வச்சிட்டிங்கன்னா அதனுடைய பயன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் பச்சை எப்படி சாப்பிட்றது தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம் ஒரு சின்னதாக சாப் பண்ணி பச்சை வெங்காய வெங்காயத்தை குட்டி வெங்காயம் வாங்கி சாதாரணமாக தயிர் செடியாக வச்சு எதுக்கு வேணாலும் சோறுக்கு வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ஃபார்மில் அதாவது ஒன் ஆஃப் த தி பெஸ்ட்டு ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் ஒரு விஷயம் சாப்பிடுவான் அது என்னென்னா ஃபிளாக் சீடு வித் சீஸ் அது வந்து வேர்ல்டு லெவல் ரினவுனு டயட்ரி ஃபுட்டு ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு உலகமே கொண்டாடுறது அதுதான் சீஸில் ஃப்ளாக் சீடை போட்டு சாப்பிட்றது நம்ம ஊரில் சீஸும் கிடையாது ஃப்ளாக் சீடும் கிடையாது இப்போ வந்துருச்சு நம்ம ஊருடைய ஆரம்பத்தில் நம்ம கிடையாது நம்மக்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதுக்கு மோர் ஆர்லஸ் ஈக்குவல் சம்டைம்ஸ் சில மாலிக்யூல வச்சு பார்க்கும்போது அதை விட பெட்டர் வந்து தயிர் பச்சடி தான் சீஸை விட பெட்டர் வந்து தயிர் அதே மாதிரி வெங்காயம் வந்து ஃப்ளாக் சீடை விட பல மடங்கு பெட்டர் ஸோ அப்போ ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது எவ்ரிடே ஒரு சின்ன கப்பில் தயிர் பச்சடி தினமும் சாப்பிட்டுக்குவோம் இது வந்து ஒரு பெரிய காசும் இல்லை இல்லை எதுக்கு சொல்லனா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கவுண்ட்டு பாலிஃபினால்ஸ் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குது தயிர் பச்சடி ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரோபயோட்டிக் நம்ம உடம்புக்கு தயிர் மோர் வந்து அவ்வளோ தூரம் நல்லது ஸோ அதனால் அதை ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாவது வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெள்ளை ஒரு பிரதர் சிஸ்டர் தான் ரெண்டும் ஒரே ஃபேமிலியில் உள்ளது ஆனால் வெள்ளைப்பூண்டை வேக வச்சு தான் சாப்பிடணும் சில பேர் பச்சையார சாப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு வெள்ளைப்பூண்டு இதே மாதிரி பத்து பல் கொஞ்சம் போல் அது ஈஸியில் வந்துடும் வெந்நீரில் வேக வச்சுட்டு மசிச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை குழம்புல காயில் ஏதோ ஒரு வகையில் அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க ஏதாவது ஒரு ஃபார்மில் அதை எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெந்தயம் இந்த மூணும் இல்லாமல் நம்ம உணவில் வந்து தினசரி கடக்கக்கூடாது ஸோ தினம் ஒரு ஃபைவ் டு டென் கிராம் வந்து வெந்தயம் எடுக்கலாம் வெஜிடேரியன் சோஸில் ஹையஸ்ட்டு ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான் வேறு எந்த தாவர பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட அதாவது பெர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம் ஸோ வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துருங்க ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப மூக்கடை பூச்சளி இருக்கிறவங்களை தவிர மீது எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம் எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது